எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய வியூவர்ஸில் ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஈறு பேன் தொல்லை தாங்க முடியல மேடம், அது அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்டு வைத்தியங்கள் எல்லாம் இருக்குது, ரொம்ப சுலபமான வைத்தியங்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயை தலையில் லேசாக பூசிக்கிட்டு தினமுமே பேன் சீப்பு வச்சுட்டு சீவி விடுவாங்க. ஏன்னா இப்போது பள்ளிக்கு போகிற குழந்தைங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பேன் இருந்ததுன்னா அவங்க தலையிலேருந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அழுக்கு தலையில் இருந்தால் கூட பேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தானாக உற்பத்தி ஆகிறது இல்லையா. அதனால் இப்போது ஒரு பேன் வந்தால் கூட அது குஞ்சு பொறிச்சு ஈரெல்லாம் வச்சு நிறைய அப்படியே பரவிட்டே போகும்னு சொல்லிட்டு, ஒரு பேன் வந்தால் கூட அதை கூட விடக்கூடாதுன்னு பெரியவங்கெல்லாம் தினமுமே சாயந்தரம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோடனே எண்ணெய் தடவி பேன் சீப்பால் சீவி விடுவாங்க. ஆனால் அந்த பேன் சீவருக்கு கூப்பிடும் பொழுது எல்லா குழந்தைங்களுமே அழுவாங்க. நான் கூட சின்ன வயசில் பேன் சீவரன் வான்னு சொன்னாங்கன்னா ஓடி போய் எங்கேயாவது ஒளியருக்கு பார்ப்பேன். இது வந்து அன்றைக்கும் அப்படி தான், இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த பேன் சீவரை மட்டும் என்ன அழுந்த வச்சு சீவுவாங்களா, அது வந்து ரொம்ப வலிக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து வரமாட்டாங்க. அந்த பேனெல்லாம் தலையிலேயே வச்சுக்கிட்டு அது அரிச்சா கூட பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் அவங்கக்கிட்ட உட்காந்து தலையை காமிக்கிறது இல்லை. பெரியவங்க பேன் சீவிடுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருந்தோன்னு வைங்களேன், அது என்ன ஆயிரும்னா நிறையா ஈர் பொறிச்சு அதுலேருந்து குஞ்சு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனாக மாறி ரொம்ப அந்த முடியே வந்து பாழ்படுத்திடும். நிறையா முடி உதுறதுக்கு பேன் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் பேன் இருக்கும், நம்ம தலையில் பேன் ஓடுறத யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ஐயோ அவங்க தலையில் பேன் இருக்குது பக்கத்தில் போயிடாதேன்னு வீட்லேயே சொல்லி அனுப்புவாங்க. அப்புறம் நம்ம தலையில் ஈரெல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, முடியும் ஆரோக்கியமாக இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, நமக்கும் அது நைட்டில் தூங்க விடாமல் இம்சப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் ஈர் நிறையா இருந்துச்சுன்னா வீட்டை பெரியவங்க கூப்பிடுவாங்க, வா ஈத்தி விடுறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஈர்கோழி வச்சு ஈர்க்கவே தெரியாது, நான் நல்லா ஈர்த்து எடுப்பேன். அதாவது நிறைய பேர் அந்த ஈர்கோழி வச்சு ஈர்த்து எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முடி அப்படியே பிடிச்சி இழுத்துருவாங்க, முடியும் சேர்ந்து வரும் ஈரோட. அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து தலையை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த முடி பிக்காமல் அந்த ஈர் எடுக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு சாமர்த்தியம். இப்போது நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஈர்கோழி போட்டிருக்கோம், மரத்தால் செஞ்சது, மரத்தால் செஞ்ச பேன் சீப்பு போட்டிருக்கோம், மரத்தால் அதை மூலிகை மரத்தால் செஞ்ச சீப்பு, சாதாரண சீப்பு இருக்கும் இல்லையா, மர சீப்பு அதுவும் போட்டிருக்கோம். அந்த மூலிகை மர சீப்பினால் சீவும்போது பார்த்திங்கன்னா முடியும் கொட்டாது, பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அதை வாங்கி நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அது வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்ற தலைப்பில் வீஹா டாட் ஆன்லைனில் கிடைக்கும். சரி, இப்போது இந்த பேன் போக்குறதுக்கு நம்ம வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கல்ல, இருக்குது. வேப்பிலைச்சாறு, துளசி இலைச்சாறு, அது ரெண்டையும் பஞ்சால தொட்டு தொட்டு நம்ம முடியில நல்லா அந்த மயிர்கால்களில் படும்படியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து குளிச்சிங்கன்னா அந்த ஈறு பேன் எல்லாம் வந்து செத்து போயிடும். இது வந்து ஒரு தடவையில் செய்கிறதுனால சாகாது, அது தொடர்ந்து லீவு நாட்களில் நம்ம தலை குளிப்போம் இல்லையா, அப்படி வாரத்துக்கு 2 நாளாகவும் செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த பேனும் ஈரும் வந்து செத்துரும். இந்த சாறு வைக்கும் பொழுது நம்ம முகத்துலலாம் வழிஞ்சு வருமே, அது பிடிக்காதே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இதை வந்து பக்குவமாக காய்ச்சும் எண்ணெயில் போட்டு இந்த சாரெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்குவமாக காய்ச்சிக்கிட்டு அதை வந்து பூசிக்கலாம். அதில் இன்னொன்றும் செய்யலாம், சீத்தாப்பழ கொட்டை இருக்கு இல்லையா, அதையும் போட்டு அரைப்பாங்க, அரைச்சிட்டு அந்த எண்ணெயில் பக்குவமாக போட்டு காய்ச்சுவாங்க. காய்ச்சின பின்னாடி அது தலையில் பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா ஈறு பேனெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிக்கிட்டே வரும். இப்போது இதெல்லாம் செத்துருச்சின்னு வைங்களேன், அந்த ஈரை அப்படியே தலையில் விட்டிங்கன்னா கூட அப்படியே தெரியும், பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஈர்கோழி வச்சுக்கிட்டு ஈத்தி எடுத்துடணும். இந்த ஈர்கோழி வச்சு ஈர்த்தி எடுக்கணும்னா ஈரை தலையில் வச்சு எப்பவுமே பண்ணக்கூடாது, அப்போ என்ன ஆகும்னா நம்ம மயிர்கால்கள் எல்லாம் ரொம்ப வீக்காயிரும். அதனால் கொஞ்சம் அந்த முக்கா பதத்தில் காஞ்சிருக்கணும் நம்ம தலைமுடி, அப்போ வந்து ஈர்கோழியில் ஈர்த்து எடுத்தோன்னா சரியாக அது வரும். இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈர்கோழியை வச்சு ஈர்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் லேசாக இத்தினூண்டு தேய்ச்சிக்கிட்டு அப்போ எடுப்பாங்க, அப்போ சரியாக வரும். ரொம்ப எண்ணெய் இருந்தாலும் வராது, ரொம்ப காஞ்ச முடியாக இருந்தாலும் ஈரெல்லாம் வெளியில் வராது. அதனால் கொஞ்சம் லேசாக சும்மா ஒரு 10 சொட்டு எண்ணெய் போட்டு அது வந்து பூசிக்கிட்டு அப்புறம் எடுத்தோன்னா சரியாக வரும்.
இப்போ நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பேன் எடுக்கக்கூடிய மரசீப்பு மற்றும் ஈர்கோழி, அந்த ஈர்கோழிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சிக்கு எடுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், பல் தூர தூரத்தில் ரெண்டு இருக்கும், அதையும் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மரசீப்புன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் காமிக்கிறேன். அதை பாருங்கள், நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பேன் சீப்பு இதுதான், மரத்தால் செய்யப்பட்டது. இந்த மரத்தால் செய்யப்பட்ட பேன் சீப்புக்கும் சாதாரணமாக பிளாஸ்டிக்கில் செய்கிற பேன் சீப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கும், தலையை இழுத்து சீவணும்னா பிளாஸ்டிக்கில் செஞ்சது. இது மரத்தால் சீவுனா வலிக்காது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பேனும் நல்லா வரும். இது நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஈர்கோழி. இந்த ஈர்கோழியில் நம்ம ஈர்த்து எடுத்தோம்னா ஈரெல்லாம் வந்துடும். இதை பழக்கப்படுத்துறது எப்படின்னா, இந்த ஈர்கோழி வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தடவி பூசி வச்சிடணும், தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுருங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து புழங்கலாம், நல்லா ஈர் வரும். எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா, அதில் அந்த காஞ்ச தன்மை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும் இந்த மரத்தில் இருக்கக்கூடியது. இது பாருங்கள், இது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நம்ம சிக்கெடுக்கலாம். தலைமுடி நம்ம குளிச்சுட்டு வந்த பின்னாடி சிக்கெடுக்கிறதுக்கு இந்த பின்பக்கம் வந்து பயன்படும். இதுவும் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, பாருங்கள். இது மூலிகை சீப்பு, மூலிகை மரத்தால் செஞ்ச சீப்பு. இது வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும், ஒரே ஒருத்தர் தான் செய்கிறாரு. இந்த சீப்பால் சீவுனோன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் தலைப்பகுதியில் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அப்படியே கிடைச்சாலும் இப்போல்லாம் விலை அதிகம்னு சொல்கிறாங்க. கேட்டால் இது வந்து கையில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றுமே, ஈர்கோல் சீப்பு, பென் சீப்பு, அப்புறம் இந்த மரத்தாலான சீப் பார்த்திங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைனில் பியூட்டி அப்படி பியூட்டி திங்ஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய பேருடைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் கட்டுற புடவையெல்லாம் நல்லாயிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அணிந்திருக்கக்கூடிய நகைகளும் நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ஜுவல்ரிஸ்ன்ற தலைப்பில் நகைகள் போட்டுட்ருக்கேன், அதையெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் அணியிறேன். அப்புறம் இந்த புடவை, நான் இப்போ கட்டியிருக்கிற புடவை கூட பார்த்திங்கன்னா பல நிறங்களில் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் சாரீஸ் என்கின்ற தலைப்புக்கு கீழே இருக்குது. இன்னும் பல புடவைகள், முகூர்த்த பட்டு புடவைகள், சாதாரண பட்டு புடவைகள் எல்லாம் அப்லோடு பண்ண போகிறோம், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் பேன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.